ஒரு நாள் பௌர்ணமி நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் பைக்கில். செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தேன். பெரம்பலூர் டூ திருச்சி ஹைவே பைக் திடீர்னு விசா கொஞ்சம் அமைச்சிச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. பெட்ரோல் போட அமௌண்ட் எடுக்கணும். கையில் 1 ரூபா கூட இல்லை. ஒரே ஒரு ஜெயிக்கும் ஒரே ஒரு செக்கிங் ஒரு ஏடிஎம் கார்டு மட்டும் தான் இருந்துச்சு. கரெக்டாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஹைவேல இருக்க ஏடிஎம் பண்ணை தேடி போயிட்டு இருந்தேன். போனதுக்கப்புறம் செம்ம குளிர், அப்படி ஒரு குளிர், உச்சி மொதல் உடம்பு பாதை நடுங்க வச்சுக்கும் அவ்வளோ குளிர். குளிருக்கு தங்க பதக்கம் தர மாட்டோம். ரெண்டு உதரம் ஆடிட்டு இருந்துச்சு குளிரில். கை கால உதரம் எல்லாம் ஆடிட்டு இருந்துச்சு. பைக் ஆஃப் பண்ணிட்டு ஏடிஎம்க்கு பார்த்து வேகமாக ஓடி போயிட்டு ஜன்னலில் கதை தந்துட்டு உள்ளே போயிட்டு ஏடிஎம் கார்டு எடுத்து அப்புடின்னு ஸ்வைப் பண்ணேன். ஸ்வைப் பண்ணோடனே யோ கார்டு ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு வந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. இவ்வளோ குளிர், அவ்வளோ ஒரு குளிர். தனியாக ஹைவேல ஒரே ஊர் வரைக்கும் ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுட்டு தனியாக நின்றுட்டு இருந்தேன். 30 கிலோமீட்டர் இருந்தேன் பெட்ரோல் பங்க். என் பைக் அவ்வளோ தூரம் போகவே போகாது. என்னடா பண்ணுறது, நைட் ஃபுல்லாக இங்கேயே தங்கிடணுமா, மொபைல் வேக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, கதி அவ்வளோ தானா அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஸ்கூட்டி அப்படின்னு சொல்லி வந்து நின்றுச்சு. ஏடிஎம் கதை கண்ணாடி கதை வழியாக பார்த்தா 2 நிலா தெரிய மாட்டேன்ச்சு. 10 செகண்ட் அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டேன். ஒரு நிலா ஹைவேல தெரியாது, இன்னொரு ஸ்கூட்டியில் தெரியாது. ஸ்கூட்டியில் இறங்கி வருது ஒரு நிலா மாட்டோம் ஒரு பொண்ணு. 10 செகண்ட் அப்படியே நின்றுட்டேன். வானத்தில் இருக்கிற நிலாவா ஃபலது நிலாவான்னு சொல்லி அப்படி ஒரு அழகான பொண்ணு அப்படியே பக்கத்தில் வந்துச்சு. பக்கத்தில் வந்து ஏடிஎம் ஜெனல் ஓப்பன் பண்ணி ஹலோ கேஷ் வித்ட்ராவல் பண்ணலாமா, ஏடிஎம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு குரல். அப்படி ஒரு குரல் தாமரை பூ பேசுகிற மாட்டோம் அவரோட ஸ்டாபிள் வீட்ஸில் வந்து வந்துச்சு. எனக்கு ஒர்க் ஆகலை, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். வாங்கணும் ஓகே ஃபில்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறோம். அவரோட ஏடிஎம் கார்டிலேருந்து ஸ்வைப் பண்ணால் அவருக்கு ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆச்சு. அப்போ மைண்டில் ஒடிஞ்சி மிஷின் கூட சில டைம் பொண்ணுங்க சொல்கிறது தான் கேட்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் ஹவு கேன் ஐ டூ இட், ஹவு கேன் ஐ டூ இட், என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார். சரிச்சா என் ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னார். நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ஏடிஎம் கார்டை வாங்கினேன். வாங்கி போட்டுருந்தேன். ஒரு கார்டு சீரட் அப்படின்னு மறுபடியும் காட்டுச்சு. ரெண்டு பேரும் கண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே போகிறீங்க அப்படின்னு ஒரு கேட்டேன். சும்மா 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, 30 கிலோமீட்டர் மட்டும்தான் பைக் போகும், 30 கிலோமீட்டர் தாண்டி தான் பெட்ரோல் பங்க், சத்தியமாக என் பைக் போகாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். என்ன பண்ண போகிறீங்க இந்த நைட்டில் அப்படின்னு கேட்டால். இவ்வளோ அழகாக இருக்கீங்க, 100 ரூபா கடன் தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஐஸ் வைக்காதீங்க, இது வீட்டு காசு அப்படின்னு சொன்னேன். இல்லை கண்டிப்பாக தருவீங்க, நான் வீட்டுக்கு போகணுன்னா உங்கள் வீட்டு காசுலேருந்து 100 ரூபா தருவீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னா. சரி உங்களோட பேடிஎம் நம்பருக்கு சொல்லுங்கள், நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன்னு சொன்னேன். இல்லை பேடிஎம் நம்பருக்குலாம் தேவையில்ல, 100 ரூபா தரேன், இனிமேல் ஏடிஎம் கார்டை நம்பி இவ்வளோ தூரம் வராதிங்க அப்படின்னு சொன்னேன். 100 ரூபா வாங்கிட்டு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னா. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாடர்ன் கண்ணாடியை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ஜன்னல் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. போனோம். போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஹைவேல ஏடிஎம்குள்ளே இருந்தேன். ஏடிஎம்குள்ளே வந்து ஹே பேர் என்ன அப்படின்னு கத்துனேன். அந்த பொண்ணு காதில் கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு பேர் யா யா அப்படின்னு ஒரு மாட்டை சத்தம் பண்ணி கேட்டுச்சு. நான் நின்று வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம் கிட்ட திறந்துட்டு பக்கத்தில் போனேன். மூச்சு வாங்கிட்டு என்ன பேசுன்னு தெரியாமல் பதட்டத்தில் போயிட்டு போனேன். உன் பேர் என்ன? யாழினி அப்படின்னு ஒரு குரல். யாழினி அப்படி ஒரு அழகான பேர். உங்கள் பேர் என்ன? கிருஷ்ணு. என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாடியா. ஒரு கேள்விக்கு 3 பதில்.
எதிர்பார்க்கல. நீங்க என்ன படிக்கிறீங்க? தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி ஆர்கியாலஜி. ஓகே, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொன்னான். சரி, நான் ஒன்று உங்களை தேடி வருவேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் தூரம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டா, சும்மா ஒரு 40 நிமிஷம் அப்படின்னா. அவகிட்ட என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு சுத்தி மற்றக்கல அப்படி சேர்க்கா. என்னென்னா இப்படி ஒரு ப்ரப்போஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் அப்படின்னா பதில் அப்படின்னா எதுவுமே சொல்லவே இல்லை. ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு வந்தா கத்தனை, ஏய் பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னேன். அவள் 40 நிமிஷம் கூட வேணும்னா என்னை தேடி 450 கிலோமீட்டர் தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, சொல்லிட்டு போயிட்டே இருந்தா தெய்வதா அப்படியோட அழகான தேவதா. காயும்